அனைவருக்கும் வணக்கம். சூழல் அறிவோம் நிகழ்விற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு கடல் மீன்கள் ஓர் அறிமுகம். கடல் என்பது ஒரு தனி உலகம். ஆம், கடலே இவ்வுலகில் பெரும்பான்மையானவை. அவையே நமது காலநிலை மாற்றங்களையும் தீர்மானிக்கிறது. அப்படிப்பட்ட கடலில் நமக்கு தெரிந்த அருகில் வாழும் கடல் மீன்கள் குறித்து இந்த உரையாடலில் அறிந்து கொள்ளலாம். கடல் மீன்களின் இயல்பு, சூழலியல் பங்கு மற்றும் சமகால சவால்கள் குறித்து விரிவாக கடல்வாழ் ஆராய்ச்சியாளர் திரு முனைவர் மாசிலாமணி அண்ணா அவர்கள் நம்முடன் உரையாட உள்ளார். மாசிலாமணி அண்ணா அவர்கள் ஏற்கனவே சூழலறிவம் வரிசையில் மீன்கள் ஓர் அறிமுகம் மற்றும் நெய்தல் நிலம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக கடல்வாழ் கடல் சார்ந்த பகுதிகள் குறித்து தெளிவாக அறிமுகம் கொடுத்துள்ளார். இவர் தனது இளங்கலை பட்டத்தை உயிரியலிலும் முதுகலை பட்டத்தை கரைவாழ் உயிரியலிலும் மேலும் மற்றொரு முதுகலை பட்டம் நுண் உயிர்களிலும் தனது முனைவர் பட்டத்தை கடல்வாழ் உயிரிகளிலும் முடித்தவர். இவர் கிட்டத்தட்ட 56 ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியுள்ளார். இவருடைய முக்கிய படைப்பு அலையாத்தி காடுகள் என்கிற புத்தகம் காக்கி கூடு வாயிலாக வெளிவந்துள்ளது. அந்த புத்தகம் அலையாத்தி காடுகளை குறித்து அதன் இயல்பு, சூழலில் முக்கியத்தன்மை, சமகால சவால்கள் குறித்து தெளிவாக விளக்கியுள்ளார். மிக்க நன்றி அண்ணா, உரையாடல் தொடங்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலாவதாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது சூழல் அறிவோம் குழுமத்திற்கும், நண்பர் தீபக் அவர்களுக்கும் மற்றும் மேகா திருமால் அவர்களுக்கும் மிக மிக நன்றி. ஏனென்றால் இந்த நிகழ்வை மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தமிழில் முழுக்க முழுக்க தமிழில் வரக்கூடிய சிறப்பான வெளியீடு. நானும் நிறைய விஷயங்கள் இதுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அதே போல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்காக இந்த பதவியில பகிர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடல் மீன்களை பத்தி. மீன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உயிரினங்கள்ல இளங்கினங்கள்ல ரெண்டா பூச்சிகளுக்கு அடுத்தபடியா அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறது என்னன்னு பார்த்தா மீன்கள் தான். அது மீன்கள்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம். விலங்கினங்களை இன்வெர்டிபிரேட்ஸ், கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதுகுத்தண்டு இல்லாதவை, முதுகுத்தண்டு உள்ளவை அப்படின்னு. மீன்கள்ங்கிறது முதுகுத்தண்டு உள்ள விலங்கினங்கள்ல முதற்படியா வருது. அதோட எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல அது புழு மாதிரி இல்ல பெரிய சின்ன அளவுல இல்ல பெரிய லெவல்ல புழு மாதிரி இருந்தாலும் அது பிற்காலத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக அது வந்து சில தகவமைப்புகளை பெற்று இன்னைக்கு உலகம் புல்லா கடல்ல நல்ல நன்னீர்ல நிறைய மீன்கள் இருக்குது. அதை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆரம்பத்துல மீன்கள் பரிணாம வளர்ச்சின்னு பார்க்கும்போது அதோட வாய் அமைப்பு வந்து வட்ட வடிவமா தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அது வாயில வந்து ரொம்ப பற்கள் ரொம்ப கடினமான பற்கள் இருந்திருக்கத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அது நீந்துறதுக்கு வசதியாக ரெண்டு மீன் பேர்டு ஃபின்ஸ் அப்படின்னா ரெண்டு பக்கமும் உள்ள துடுப்புகள், முதுகு பக்கமும் துடுப்பு இருக்குது, அது மாதிரி வயிற்று பக்கமும் துடுப்புகள் இருக்கு. அந்த மாதிரி மீன்கள் உருவாயிருக்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சுறா மீன்கள், திருக்கை மீன்கள் உருவாயிருக்குது. அதோட உடம்புல முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா எலும்பு தான், ஆனா அது கார்டிலேஜ் போன், ஸோ மென்மையான போன், அதை வந்து குருத்தெலும்புன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில இன்னும் டெவலப் ஆகி அந்த முதுகு தண்டு மற்ற எலும்புகள்லாம் வந்து கடினமாகி முள் போன்ற அமைப்பு ரொம்ப கடினமான தன்மையை உருவாகி இருக்கிறத பார்க்குறோம். இதுவும் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகும்போது அந்த துடுப்புகள்லாம் வந்துட்டு பால்களா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வழியா தான் நம்ம அந்த நீர்நிலை வாழ்வனவும் ஊர்வன பரப்பன மற்றதெல்லாம் உருவாயிருக்குன்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இது அது அதை போல ஒரு வகையான பரிணாம வளர்ச்சி தான் நம்ம அப்படின்னு சொல்லணும். அதோட செதில்கள், மீன்கள் அப்படின்னாலே பொதுவாக செதில்கள் உள்ளவைகள் தான். இதுல ஷார்க் போன்ற சுறா மீன்களுக்கு பார்த்தீங்கன்னா செதில்கள் வந்து பிளக்காய்டு ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரஃபா இருக்கும். ஒரு பக்கம் தொட்டு பார்த்தீங்கன்னா ரஃபா இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்மூத்தா இருக்கும். அது நீந்தறதுக்கு ஏதுவா அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்ளாய்டு ஸ்கேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குது. அந்த செதில்களை நம்ம கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா
ஈஸியா ரிமூவ் பண்றத பார்த்திருப்போம். அப்ப சுறா மீன்ல வந்து நம்ம செதில்களை அவ்வளவு ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது. அது காரணம் என்னன்னா ரொம்ப கடினமா தோலோட தோலா இருக்கிறதுனால. அதனால ஈவன் சுறா மீன்ல பாத்தீங்கன்னா தோலை வந்து நார்மலா பயன்படுத்த மாட்டாங்க. சோ இதெல்லாம் தகவமைப்புல ஒரு விதங்கள். முதலாவதாக குருத்தெலும்பு மீன்களை பற்றி பார்க்கும்போது அதோட எலும்புகள் தான் நம்ம உடம்புல, மனித உடம்புல பாத்தீங்கன்னா காது மடல் மூக்குல எல்லாம் என்ன எலும்பு இருக்குதோ அதே எலும்பு, அதே வகையான எலும்பு தான் இதுக்கு இருக்கு. அதுக்கு பேர் தான் கார்ட்லேஜ் போன் அப்படின்னு சொல்றோம். அதுல மொத்த உயிரினங்கள் பார்க்கும்போது 350 வகையான சுறா மீன்களும், 500 வகையான திருக்கை வகையான மீன்களும், 30 வகையான கைமேராஸ் பிராட் ஃபிஷ் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி டைப்பும் இருக்குது. அதோட தகவமைப்புகள் நீங்க இந்த படத்துல பார்த்தாலே தெரியும். அவைகளுக்கு அவைகளோட நீந்து திறன் வந்து நல்ல மற்ற மீன்களை போல் இல்லாம கீழ் மேல் நோக்கி இருக்கும். இந்த ஸ்டிங் ரே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட துடுப்பு அவ்வளவு பறந்து விரிந்து அருமையா இருக்கும். அது வந்து அது பொதுவாக அது தண்ணியில அடிமட்டத்துல வாழக்கூடியது, தரையில வாழக்கூடியது, அதுக்கு தகுந்த தகவமைப்பு பெற்று வாழுது. அதே மாதிரி கில்ஸ் அப்படிங்கிறது அது நார்மலா மீன்களுக்கு உள்ள சுவாச உறுப்புன்னு சொல்லலாம். அப்போ பரிணாம வளர்ச்சியில பார்க்கும்போது துடுப்பு எலும்பு அமைப்பு வழக்கமான திருக்கை துடுப்பு மீன்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெக்டோரல் ஃபின்ஸ், பெல்விக் ஃபின், ஸோ அந்த மாதிரி மீன்கள் மேலே உள்ள படத்துல பார்க்கலாம். கீழே உள்ள படத்துல பார்க்கும்போது பரிணாம வளர்ச்சி அவைகள் வந்து தண்ணீரை விட்டு தரைக்கு போகணும். ஏன்னா தண்ணீர்ல அந்த காலத்துல மீன்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. அப்ப அவைகள் நிலத்தத்தை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. அப்படி சூழ்நிலை வரும்போது தங்களை தகவமைத்து கொள்வதற்காக அந்த அந்த துடுப்பானது எலும்புகளாக உடம்போடு உடம்புல உள்ள எலும்புகளோட எக்ஸ்டெண்ட் ஆகி விரிவடைஞ்சு அது அப்புறம் பின்னர் கால்களா மாறி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இந்த பக்கத்துல அதே தான் நம்ம பாக்குறோம். ஆரம்பத்துல உள்ள ஆம்பிபியன் எப்படி ஸ்லோவா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு குறுகிய வகைப்பு. அப்ப மீன்களோட நீந்து முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதோட நீளத்துக்கும் சைஸுக்கும் தகுந்த மாதிரி அது நீந்த கத்துக்கிடுது. இப்ப ஈல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாம்பு மாதிரி நீந்தக்கூடியது. பட் ஈல்ங்கிறது மீனோட இனத்தை சேர்ந்தது தான். இது வந்து அதோட வாழிடங்கள், சூழ்நிலைகள், அது எங்கெங்க பயணப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட அமைப்பு மாறுது. பொதுவாக மீன்களோட ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்ட வகையில் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வகையான மீன்களுக்கும் ஒவ்வொரு வகையான லைஃப் ஸ்பேன் இருக்குது. அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷத்துலேருந்து 205 வருஷம் வரைக்கும் இருக்குது. இது மீன்களுக்கு மீன்கள் வித்தியாசப்படும். மீன்கள் பொதுப்படையாக பார்க்கும்போது நன்னீர் மீன்களோட வாழ்நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். அதே மாதிரி அதோட வளர்ச்சிகளும் வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும். கடல் மீன்கள் வந்து அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கடல் நீர் எப்பவும் பற்றி போறதில்லை, அது எப்பவுமே இருக்கும். என்ன ஒன்று சந்தர்ப்ப சூழ்நிலைகள், காலநிலைகள் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். மற்றபடி எல்லா சூழ்நிலைகளும் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால அதோட வாழ்நாள்கள் வித்தியாசப்படும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும். அப்புறம் பொதுவாக அது மீன்கள் என்ன சாப்பிடும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதோட வாய் அமைப்பை வச்சு நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும். அது வாய் அமைப்பு வந்து டெர்மினல் அப்படின்னா வாய் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த வாயோட முனையில் இருக்கும். சுப்பீரியர்ங்கிறது வாய் கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கும். இன்ஃபீரியர்ங்கிறது வாய் கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கும். தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அதோட உணவு பழக்க வளத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். டெர்மினல் மவுத் இருக்கும்போது அது வந்து நார்மலாக ஒரு தாவரங்களையோ இல்லை ஒரு சூ பிளாங்டான்னு சொல்கிற விலங்கின மிதவை உயிரிகளை சாப்பிடக்கூடியதாக இருக்கும். சுப்பீரியர் மவுத்துன்னு சொல்கிறது பொதுவாக தாவர மிதவை உயிரினங்களையும் மற்ற சின்ன சின்ன தாவரங்களையும் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இன்ஃபீரியர்னு சொல்லும்போது பூமிக்கு அந்த தரையில் வாழக்கூடிய மீன்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுவும் அதோட உடல் உணவு வலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
பொதுவா நமக்கு தெரியும், தரையில வந்துட்டு மரங்கள் இருக்குது, செடி கொடிகள் இருக்குது, பொருட்கள் பொற்பூண்டுகள் எல்லாம் இருக்கு. கடல்ல வந்துட்டு நமக்கு வந்து சீ கிராசஸ் சொல்றோம், சீவீட் அப்படியெல்லாம் சொல்றோம், கடல் பாச்சிகள் கடற்பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மெயினான உற்பத்தி பண்ணக்கூடிய உயிரினங்கள் என்னன்னா தாவர மிதவை உயிரிகள், அதுக்கப்புறம் அதை நம்பி வாழக்கூடிய விலங்கின மிதவை உயிரிகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து வகையான மீன்கள் நண்டுகள் இறால்கள் எல்லா உயிரினங்களுமே இதை நம்பித்தான் இருக்குது. ஏன்னா அவங்க எப்போ அது பிறந்து குஞ்சு வருதோ அப்போ அதோட வாயோட அமைப்பு ரொம்ப சிறிதாக தான் இருக்கும். அப்போ அதை சாப்பிட்றதுக்கு தகுந்த வாயின்னு பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக பெருசாக இருக்காது. அந்த வாய்க்குள்ள போகிற தன்மையில் எது இருக்கும் அப்படின்னா தாவர மிதவை உயிரிகள் ஆரம்பத்தில், அப்புறம் விலங்கின மிதவை உயிரிகள், அதுக்கப்புறம் அது அதோட உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்து தாவரங்களாக இருக்கலாம், இல்லாட்டி அந்த மக்கி போன உணவாக இருக்கலாம், இல்லை சிறிய மீன்களாக இருக்கலாம், பெரிய மீன்களாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவைகள் இருக்கின்றன. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெளிவா எந்தெந்த வகையான மீன்கள் எந்தெந்த வகையான உணவை சாப்பிடுகிறது அப்படிங்கிறது தெளிவா கொடுத்துருக்குது, ரொம்ப தெளிவா இருக்குது. அதுல நம்ம மேல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஷரி அண்ட் மெக்கானிக்கல் கிளாம் ஹார்வெஸ்டிங், அதுல நம்ம மேக்சிமம் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா மீன்களை தான் நம்ம பிடிக்கிறோம். அனைத்து வகையான மீன்களையும் நம்ம பிடிக்கிறோம், மீன்கள் நண்டுகள் இறால்கள் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி சாப்பிட்றோம் நம்ம பயன்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அது என்னென்ன சாப்பிடுங்கிறது, நிறைய வகையான மீன்கள் அது என்னென்ன சாப்பிடுது அப்படிங்கிறது, பொதுவாக பார்த்தீங்கன்னா தாவர மிதவை உயிர்களை சாப்பிட்டு வளர்றது ஒரு வகையான ஒரு செட் ஆஃப் பீசஸ். அப்புறம் விலங்கின மிதவை உயிரிகள் அது ஒரு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது, அதுக்கப்புறம் சின்ன மீன்கள். ஸோ எல்லா வகையான மீன்களையும் நம்ம பார்க்க முடியும். அப்புறம் அவங்க எங்க வாழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் ரெண்டு வகையா பிரிக்கலாம். நம்ம கடற்கரையிலிருந்து கடல் ஆழம் வரைக்கும் உள்ள மண் உள்ள பகுதி அதுல வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது, அதை நம்ம பெந்திக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பெந்திக் அனிமல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இந்த நண்டுகள் இறால்கள் அந்த கணவாய் மீன்கள் நட்சத்திர மீன்கள் அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி அந்த மண்ணில் புதையுண்டு மண்ணில வாழக்கூடிய விலங்கினங்கள். மற்றவைகள்லாம் வந்துட்டு நீர்ல நீந்தும், சில நேரம் மண்ணில் வந்து ரெஸ்ட் எடுக்கும், அந்த மாதிரியான வகைகள். இது வந்துட்டு மீனோட ஆழத்துக்கும் அந்த ஆழத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள உயிரினங்கள். இந்த கடற்கரையில பார்த்தீங்கன்னா நிறைய கடற்பொருட்களை பார்க்கலாம், கடற்பாச்சிகளை பார்க்கலாம், அப்புறம் பவளப்பாறைகளை பார்க்கலாம், அதை நம்பி இருக்கக்கூடிய கடல் குதிரையை பார்க்கலாம், கடல் ஆமைகளை பார்க்கலாம், ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு மீன்களை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கடலுக்கு உள்ள பார்க்கும்போது பெரிய பெரிய மீன்களை பார்க்கலாம், அது மாதிரி தாவர உயிர்கள் மிதவை உயிர்கள் விலங்கின மிதவை உயிர்கள், அதுக்கப்புறம் அதை நம்பி வாழக்கூடிய சிறிய மீன்கள் பெரிய பெரிய மீன்கள், அப்புறம் ஆழ்கடல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்கடல் மீன்கள் பார்க்கலாம். ஆழ்கடல் மீன்கள் எல்லாம் நம்ம சாப்பிடக்கூடியதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பாட்டம்ல இருக்கிறது. பொதுவாக 90% மீனினங்கள் வந்து 1000 மீட்டருக்குள்ளதான் இருக்கும், 1000 மீட்டருக்கு கீழே அதாவது தரைமட்டத்துல இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான், அது கீழே வந்து மீன்களோட எண்ணிக்கை கம்மி தான். அதுக்கடுத்து மீன்களோட இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எங்கே முட்டையிடும் எப்படி முட்டையிடும் எவ்வளவு முட்டையிடும் அப்படின்னாலும் நம்ம பொதுவாக சொல்ல முடியாது, அது ஒவ்வொரு மீனை பொறுத்தும் மாறும். இப்போ நன்னீர் மீன்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லிடலாம், ஆற்றுல முட்டையிடும், குளத்துல முட்டையிடும், இல்லாட்டி ஒரு பெரிய ஏரியில முட்டையிடும் அப்படின்னு. பட் இங்கே அப்படி இல்லை, சீசன் பட்டு ஸோ சீசன்கிறது இருக்கு, எல்லா மீன்களுக்கும் இருக்கு, இந்த வகையான மீன்களுக்கும் இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சீசன்கள். முட்டைகள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது 1000கணக்கான முட்டையிலிருந்து 1000கணக்கான முட்டைகள் வரைக்கும் வாழும். காரணம் என்னன்னா அவைகள் இடுகிற முட்டைகள் அதுல எவ்வளவு சர்வைவல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சர்வைவல் அப்படிங்கிறது 100,000 முட்டை ஊடுதுன்னா அதுல ஒரு 100 மீன்கள் பெரிய பெரிய மீனா வர்ற வரைக்கும் இருந்தாலே அது பெரிய விஷயம். அதனால அது கண்டிப்பா 1000கணக்கான முட்டையிலிருந்து 1000கணக்கான முட்டைகள் வரைக்கும் விடுது. அதோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். முட்டைகளை
இதுலயும் மீன்கள் மூணு வகையா பிரிக்கலாம். முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற மீனினம், குஞ்சுகளை பொறிக்கிற மீனினம், அப்புறம் முட்டைகளை விடாம உள்ளே வச்சிருந்து குஞ்சு குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் வெளியில வரும் அந்த மாதிரி மீன்களும் இருக்கு. ஓவா விவிப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மூணு வகையான மீன்கள் இருக்கு. அதே மாதிரி அதோட இனப்பெருக்கத்துக்காக அது ஒவ்வொரு இடத்த தேர்ந்தெடுக்கும். ஒவ்வொரு மீன்களும் ஒவ்வொரு மாதிரியான இனப்பெருக்கத்தை பண்ணும். சிலது தாவரங்கள்ல கிளைகள்ல முட்டையிடும், சிலது பவளப்பாறைகள்ல உள்ள சில பத்திரமான இடத்துல முட்டையிடும், சில வகையான மீன்கள் சீகிராஸ் சீவீட்ஸ் அந்த மாதிரி ஒரு சேஃபான இடத்துல முட்டையிடும், சில வகையான உயிர் மீனினங்கள் வந்து அந்த அலையாத்தி காடுகள்னு சொல்றோம் இல்லையா அந்த பக்கத்துல வந்து குஞ்சு முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி நிறைய வகையான இனப்பெருக்க முறைகள் இருக்கிறது. அப்ப மீன்கள் வந்து கடல்ல கடல் மீன்கள் அப்படின்னா கடல்ல மட்டும்தான் இருக்குதானா? கண்டிப்பா இல்லை. கடல் மீன்கள் வந்து நன்னீருக்கு போகலாம், ஆற்றுக்கு ஆற்று வரைக்கும் போகலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டு சால்மன் சொல்றோம். கால் சால்மன்கிறது கடல் மீன் தான், ஆனா இனப்பெருக்கத்துக்காக அது கண்டிப்பா நன்னீருக்கு போயே ஆகணும். அங்க போய் முட்டை இட்டு அந்த முட்டை குஞ்சு பொறிச்சு திரும்ப கடலுக்கே வரும். இது காலங்காலமா நடந்து வந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். அதே மாதிரி ஈல் அப்படின்னு பார்த்தோம்னா விலாங்கு மீன் வந்து இயற்கையா அது நல்லநீர்ல வாழக்கூடிய மீன். அது ஆனா முட்டையிட்டதுக்காக அது எங்க வருது? கடல் நீருக்கு வருது. கடல்ல வந்து முட்டையிட்டு திரும்பவும் அந்த குஞ்சு வளர்ந்து அந்த கழிமுக துவாரத்துல இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணீருக்கே போயிடும். இது ஒரு சுழற்சி. இதை போல சில வகையான மீன்கள் கழிமுக துவாரத்துல முட்டையிடும், கழிமுக துவாரத்துல இருந்து குஞ்சுகள் பக்கத்துல இருக்கிற கடற்பொருட்களுக்கோ கடல் பாசிகள் உள்ள இடங்களுக்கோ இல்ல பவளப்பாறைகள் உள்ள இடங்களுக்கோ போயிட்டு கொஞ்ச நாள் இருந்து வளர்ந்துட்டு திரும்ப நன்னீருக்கு வந்து கழிமுகத்துவாரம் இருந்துட்டு திரும்ப நன்னீருக்கு போகும். நன்னீர்ல இருந்து திரும்ப வந்து கழிமுகத்துவாரத்துல முட்டையிடும். இந்த மாதிரி விதவிதமான மீன்கள் விதவிதமான இனப்பெருக்கத்தை மேற்கொள்கின்றன. நம்ம உலகத்துல உள்ள மீன் இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிராஃப்ல நீங்க பார்க்கலாம், அதிகப்படியான மீன் இனங்கள் வந்து நம்ம ஏசியா கண்டத்துலதான் இருக்கு. 3500 வரைக்கும் இருக்குது. நம்ம இந்தியாவிலன்னு பார்க்கும்போது இது கணக்கெடுத்த வரைக்கும் 2546 மீன் இனங்கள் இருக்கின்றன. ஸோ இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கடல் மீன்கள் மட்டும் கிடையாது, நன்னீர்களும் சேர்த்து. கடல் மீன்கள் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1400 வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் அடிப்படையான ஒரு தன்மை, கடல் நீரை கடல் மீன்களை நல்ல தண்ணியில போட்டா செத்துரும். அதே மாதிரி நல்ல மீன் நன்னீர் மீன்களை கடல் தண்ணியில போட்டாலும் செத்துரும். அதுக்கு காரணம் என்னன்னா அடிப்படையான ஒரு விஷயம்தான், தண்ணீர் மீன்கள் வந்து தண்ணீரை குடிச்சு அந்த தண்ணீர்ல இருக்கிற உப்புகளை வந்து உள்ள இழுத்துக்கும். அதே மாதிரி கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாச உறுப்பு மூலமாகவும் அந்த தண்ணீரை வந்து தண்ணீர்ல உள்ள உப்புகளை எடுத்துக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதே மாதிரி அது வெளியேற்றுற யூரின் அது வந்து உப்பை வந்து ஃபில்டர் பண்ணி மற்றதை அனுப்பிவிடும். கடல் மீன்கள் அப்படி இல்லை, கடல் தண்ணியை குடிக்கும் ஆனால் உப்புகள் எல்லாம் உடம்புல இருந்து வெளியேற்றிடும். அதிகப்படியான உப்பை யூரின் மூலமா வெளியேற்றிடும். ஸோ இந்த அடிப்படையான தன்மை இருக்கிறதுனால தான் ரெண்டுமே வேறுபடுது. இது பொதுப்படையான தகவல் தான். மயில் மீன் அப்படின்னு சொல்றோம், செயல் ஃபிஷ், ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மீன் ஃபிஷ் இன் த வேர்ல்டுன்னு சொல்றோம். 70 மைல்கள் ஒரு மணி நேரத்துல போகக்கூடிய ஸ்பீடா போகக்கூடிய மீன் இது வந்து கடல்ல தான் இருக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த மீன். அதே மாதிரி நீலத்திமிங்கலம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பாலூட்டி கடல்ல வாழுகிற மிகப்பெரிய பாலூட்டி. அதை ஒரு உங்களுக்கு ஒரு தொடர்பு படுத்தி காட்டுறதுக்காக மனுஷன் எவ்வளவு சைஸ்ல இருக்காங்க, யானை கூட அந்த டால்பினோ அந்த திமிங்கலத்தோட நாக்கோட சை வெயிட்டுக்கு தான் அந்த யானையே. ஸோ அந்த அளவுக்கு சின்னது யானை. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லணும், கடல்ல வந்து கடல் மிக பெரியது, அதே மாதிரி கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களும் மிக பெரியது. இப்ப பெட்டி சுறான்னு சொல்லக்கூடிய வேல் ஷார்க் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், அதுதான் மிகப்பெரிய மீன் இனம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீன் உற்பத்திக்கு வரலாம். மீன் உற்பத்தி வரும்போது உலக அளவில் இந்தியா
இப்போதைக்கு 4வது இடத்துல இருக்கும். அதுல கீழே உள்ள சிவப்பு கலரை பாத்தீங்கன்னா அது வந்து நன்னீர் மீன்களை குறிக்குது. நான் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா மீன் உற்பத்தியில இந்தியா 4வது இடத்துல இருக்கு, முதல் இடத்துல சைனாவும், ரெண்டாவது இடத்துல இந்தோனேஷியா, 3வது பெரு, 4வது இந்தியா, ரெண்டும் சேர்ந்துதான். நன்னீர் மீன் உற்பத்தியில இந்தியா 2வது சைனாவுக்கு அப்புறமா. ஓவராலா பார்க்கும்போது இந்தியா 4வது இடத்துல இருக்குது. அப்ப இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு மீன்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2019 படி தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்தை பிடிக்குது. 7.7 லட்சம் டன் மீன்களை நம்ம பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் குஜராத், அப்புறம் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், டாமன், மகாராஷ்டிரா, ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட் எல்லாம் வருது. ஸோ ஏன் நம்ம தமிழ்நாடு வந்து அதிகப்படியான மீன்களை பிடிச்சிருக்கோம் போன வருஷம் கணக்குப்படி அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து ஒரு கிளாத்தி மீன் அப்படிங்கிற மீன்கள் வந்து கடந்த 2 வருஷமா அதிகமான அளவுல இங்க இருந்து பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அது போக நம்ம நிறைய பிடிக்கிற மீன்கள் எப்பயும் போல பிடிக்கிறது என்னன்னா சார்டைன் அப்படின்னு சொல்றது, ஆயில் சார்டைன் அண்ட் லெசர் சார்டைன், மத்தின்னு சொல்லுவாங்க சிலர், மத்தி கவலைன்னு சொல்லுவாங்க. அந்த மீன்கள் அதிகமா தமிழ்நாட்டுல கிடைக்குது. தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துல எல்லாம் மீன்கள் கிடைக்குதுன்னா, மிக அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்திலையும், சென்னையில 18%, கன்னியாகுமரியில 12%, நாகப்பட்டினத்துல 11% கிடைக்குது. அந்த கிராஃப் தான் இதுல சில்வர் பெல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரப்பொடின்னு சொல்லுவாங்க, அந்த மீன் அதிகமா கிடைக்குது. அப்புறம் லெசர் சார்டைன், ஆயில் சார்டைன், ஓடோனெட், ஓடோனஸ் நைஜர் அப்படிங்கிற ட்ரிக்கர் ஃபிஷ், அதுதான் நம்ம கிளாத்தி மீன் சொன்ன இல்லையா அது. அப்புறம் செஃபலோபோட்ஸ், தலைக்காலிகள் சொல்ற ஒரு வகை மீனினம், அதை வந்து திருநாவுக்கரசு ஐயா எடுத்து அதை பத்தி பேசுவாரு. அப்போ நம்ம என்னென்ன மீன்கள்லாம் அதுல பிடிக்கிறாங்க கடல் மீன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நீர்ல கடல் நீரில் வாழக்கூடிய நீர் மட்டத்துல, நீர் ஃபிலாஜிக் அப்படின்னு சொல்லும் போது கடல் தண்ணியில தண்ணியில மட்டும் வாழக்கூடிய மீன்கள் 48%. அப்புறம் 34% டிமர்சல், டிமர்சல் அப்படின்னு சொல்லும் போது அந்த கடல் கடற்கரையிலிருந்து அப்படியே அந்த கடல் சரிவு கடல் ஆழமுக்கு போக மண் பகுதியில உள்ள மீன்கள், அப்புறம் பாட்டம் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம், அது 34%. 12% நண்டுகள், இறால்கள், சிங்கி இறால், மற்ற வகையான மீன்கள், மொலஸ் அப்படிங்கிறது 6%. அதுக்கப்புறம் எந்த மாதிரி எந்த மாதிரி என்ன சொல்றது மிஷின்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, போட்டு தான். 1960களுக்கு முன்னால வந்து சாதாரண நாட்டுப்படகு யூஸ் பண்ணாங்க 100%. இப்ப பாத்தீங்கன்னா 1% தான் நாட்டுப்படகு யூஸ் பண்றாங்க, மற்றபடி மெக்கனைஸ்டு போட்டு 83%, 16% மோட்டார் போட்டு பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் இன்னைக்கு உள்ள கண்டிஷன். அதுக்கப்புறம் மீன்கள் சொல்ல போனா நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1400 மீன்களுக்கு முன்னா மேல இருக்குது. அதுல கமர்ஷியலி இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லும் போது 283 ஃபிஷுக்கு மேல சொல்லலாம். ஆனா நான் எல்லாத்தையும் சொல்ல போறதில்லை, ரொம்ப முக்கியமான மீன்களை பத்தி மட்டும் நான் சொல்றேன். பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்றது வந்து, இது வந்து நன்னீருக்கும் கடல் நீருக்கும் இடைப்பட்ட கலிங்க துவாரங்கள், அலையாத்தி காடுகள் உள்ள பகுதி, இல்ல கடலோர ஏரிகள், அந்த மாதிரி இடங்கள்ல வாழக்கூடிய சில வகையான மீன்களை பத்தி மட்டும் சொல்றேன். அது பால் கண்டை அப்படின்னு சொல்றோம், மில்க் ஃபிஷ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, மடவை மீன், கிரே மில்லட்னு சொல்லுவோம், கறி மீன், ரொம்ப கேரளாவத்துல மிக பிரபலமான பேர்ல் ஸ்பாட் கறி மீன்கிறது நம்ம ராக்கிஸ் வாட்டர் ஃபிஷ் தான். அப்புறம் கொடுவா, சீ ஃபாஸ் அப்படிங்கிற மீன், அந்த மீன் பாத்தீங்கன்னா நள்ளீர்லயும் வளர்க்குற டெக்னாலஜி இருக்கு. இந்த மாதிரி கழிமுக துவாரத்திலையும் இருக்கும், சில நேரங்கள்ல கடலுக்கும் போகும், அந்த மாதிரி உள்ள மீன். அப்புறம் சீ பிரீம்ஸ்ங்கிற ஊற மீன் வகையை சார்ந்தது. ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ்ங்கிற படத்தை மட்டும் காட்டிடுறேன். இது வந்து பால் கண்டைன்னு சொல்ற மில்க் ஃபிஷ், அப்புறம் மடவை, அப்புறம் கரிமீன், கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நம்ம நன்னீர்ல சொல்லணும்னா அந்த டிலேபியான்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலான மீன். அப்புறம் கொல்வா, அப்புறம் பவ்வா மீன், இந்த பிரீம்ஸ். அப்புறம் கடல் மீன்கள் அப்படின்னு வரும்போது ரெண்டு வகையா பிரிக்க வேண்டியிருக்கு. கடல்ல தான் மேக்சிமம் வாழும், 90%. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம குருத்தெலும்புடைய மீன்கள் வருது. இதுல நம்ம சுறா மீன்கள், திருக்கை மீன்கள்,
திருக்கையில ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. ஒரு மீனை பார்த்தீங்கன்னா தெரியும், வால் வந்து தின்ன நீளமா இருக்கும், ரொம்ப நீளமா, அந்த ஸ்டிங் ரேன்னு கூட சொல்லுவோம். இன்னொரு மீன் பார்த்தீங்கன்னா வால் வந்து அது நீளமா இருக்கும், ஆனா அது அந்த சதை பகுதியோட சேர்ந்து வரும். அதுதான் வித்தியாசம், சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். அதோட நீந்து திறன்கள்லாம் வந்து கீழும் மேலும் தான் அதோட துடுப்புகள் அசைக்கும். இதுதான் ஒரு விஷயம். அடுத்து போனி ஃபிஷஸ், இவங்கெல்லாம் வந்து உண்மையா ரியல் மெரைன் ஃபிஷ் அப்படி அந்த வகையில வருவாங்க. பாம்ஃப்ரெட்ஸ், பவ்வா மீன், காணாங்கெழுத்தி, வஞ்சரம் இல்லை நெய் மீன் சொல்லுவாங்க, பாறை மீன், வாழை மீன், கெளுத்தி மீன், நாக்கு மீன், மத்தி மீன். ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் டைப். இதில் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சில மீன்களை மட்டும் காட்டுறேன். பவ்வால், பாம்ஃப்ரெட்டுன்னு சொல்லுவோம், காணாங்கெழுத்தி, இந்தியன் மேக்கரல், பஞ்சரம் இல்லை நெய் மீன் சொல்லுவோம், சீர் ஃபிஷ், ரொம்ப டேஸ்டான ஃபிஷ்ஷு, ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ்ஷும் கூட. அப்புறம் பாறை மீன், கராங்கிட்ஸ் அப்படிங்கிற வகையில் வர்றது. அப்புறம் வாழை மீன் அப்படின்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ரிப்பன் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் கடல் கெளுத்தி, நம்ம நன்னீரில் இருக்கிற கெளுத்தி மாதிரியே கடல்லையும் வாழக்கூடிய கெளுத்தி, ரொம்ப பெரிய சைஸாக வளரக்கூடியது. அப்புறம் நாக்கு மீன், ஃப்ளாட் ஃபிஷ்னு சொல்லக்கூடிய மீன்கள். இது பொதுவாக பாட்டம் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ மண் பகுதியில் அப்படி இருக்கும். அப்புறம் மத்தி, கவளை, சால மீன், சாடைன்ஸ். ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன். ரெண்டு வகையான மத்தி, ஆயில் சாடை, ரெண்டு லெஸ்ஸர் சாடை. ஆயில் சாடைங்கிறது தான் வந்துட்டு பொதுவாக அந்த மீன் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. லெஸ்ஸர் சாடைன் அந்த மீன் தீவனங்கள் இல்லை கோழி தீவனங்கள் உற்பத்திக்கு பயன்படக்கூடியவைகள். அப்புறம் சங்கரா மீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து இதெல்லாம் வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடிய மீன்கள், பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த மீன்கள். அது மட்டும் இல்லாமல் அலங்கார மீன்களும் கடல்ல நிறைய இருக்கு. அது இது நம்ம உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், கிளவுன் ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ், இதில் இது அதுலேயே நிறைய வகையான ஸ்பீசிஸ். இது ட்ரிக்கர் ஃபிஷ், அந்த மாதிரி மீன்கள் தான் போன இந்த வருஷமும் போன வருஷமும் நிறைய பிடிச்சிருக்காங்க. இதனால தான் தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் பிளேஸை பிடிச்சிருக்குது. இது ஸ்கார்பியன் ஃபிஷ்ன்னு பேர். இது கடல் குதிரை, கடல் குதிரை வந்து என்ன சொல்லணும், இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி மீன், ஆனால் ரொம்ப அழகான மீன். இதனோட வாழிடம் சொல்லும்போது கடற்பொருட்கள் சார்ந்த சூழ்நிலை தான், ரொம்ப சென்சிட்டிவாக உள்ளது. நம்ம இதை பார்க்க பாதுகாக்கணும். இது வந்து சைனால மெடிசினாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது அது வந்து ஓவராலாக பிளாக்கிஷ் வாட்டர் ஃபிஷ் சொல்லிட்டு அப்புறம் சில மீன்களை சொன்னேன். இப்போ இந்திய அளவில் காணப்படக்கூடிய முக்கியமான கடல் சார் மீன்களை நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். அயில இல்லை காணாங்கெழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ஸ் மேக்கரல். அப்புறம் வஞ்சர மீன், ஏற்கனவே நான் சொன்னேன், சூறை மீன், ஸ்கிப் ஜாக் டியூனா, இது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குது. அப்புறம் தோல் பாறை மீன், இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா தோல் மாதிரி இருக்கும், அதனால தான் இந்த லெதர் ஜாக்கெட் அப்படின்னு பேர். கலவை மீன், ஆர் பன்னிச்சாத்தான், ஆர் பன்னி மீன் சொல்லுவாங்க, குரூப்பர், எப்பினெபிலஸ், டாவினான்னு இருக்கு, இது இன்னொரு ஸ்பீசிஸ் மலபாரிக்கு. அப்புறம் சீலா அல்லது ஊளி மீன், அத பாராகுடான்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுறா மீன், சுறா மீன்ல நிறைய வகைகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நிறைய வகையான சுறா மீன்கள் வந்து தடை செய்யப்பட்ட உயிரினங்கள்ல இருக்கு. சில மீன்கள் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக இருக்குது. அப்புறம் வாழை மீன், நிறைய பேர்கள் இருக்கும். பேர்கள் வந்து ஏன் நான் நிறைய பேர் வச்சிருக்கேன்னா, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அதனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பேரையும் கொடுத்துருக்கேன். அப்புறம் குருவி திருக்கை, வௌவால் திருக்கை, பார்க்கறதுக்கு வௌவால் மாதிரி இறக்கை இருக்கிறதுனால வௌவா மீன். இது திருக்கை மீன் வகையில் வருது. சோரி மீன், மேக்கரல், டியூனா, மேக்கரல்னு ஒரு ஃபிஷ் இருக்கு, டியூனான்னு ஒரு ஃபிஷ் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு மீன், அதனால கவா கவான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது ஏற்கனவே எப்பினப்பிலஸ் சொல்லியிருந்தல, குரூப்பரில் வர்ற மீன், கலவன், பன்னி மீன், கோமேரி, கிழவன், அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குது. படங்கான், ஆங்கிலத்தில் கிட்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்கேட்ஸில் வரும். கொம்பன் சுறா, அதோட வாய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா சுத்தியல் மாதிரி இருக்கும், அதனால ஹேமர் ஹெட் ஷார்க் அப்படின்னு பேர். அப்புறம் அயில இல்லை காணாங்கெழுத்தின்னு சொல்லுவோம், இந்தியன் மேக்கரல், இது காமனாக
இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மீன். அப்புறம் இது வந்து புல்ஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கண்ணை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இது மாடு இல்ல பசுவோட கண்ணு மாதிரி தெரியும். அதனால இத பேரு புல்ஸ் ஐ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வாழ மீன், சவள மீன், ஹேர்டெயில் இல்ல பெல்ட் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இது குட்டா ஃபிஷ், இன்னொரு டைப் ஆஃப் மீன் கல்லுவை படங்கான் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அரணை மீன் இல்ல தும்பிலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வகையான மீன் நம்ம கடற்கரையில கிடைக்குது. இது பாட்டம் ஃபிஷ்ல தான் வரும், டிமர்சல் ஃபிஷ்ல வரும். நாக்கு மீன் இதுவும் கடல்ல அடிப்பகுதியில காணப்படிய மீன். டங் சோல் பாக்குறதுக்கு நாக்கு மாதிரி இருக்கும், அதனால டங் ஃபிளாட் ஃபிஷ்ல வரும். அப்புறம் ஸ்னாப்பர், ஸ்னாப்பர் நிறைய பெயர்கள் இருக்கு, நிறைய வகைகள் இருக்கு. இதுல அந்த கருப்பு புள்ளி இருக்கிறதுனால பிளாக் ஸ்பாட் ஸ்னாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஷேட் இது வந்து மேற்கு வங்காளத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய மீன். உள்ளம், உள்ளம் சொல்லுவாங்க, உள்ள மீன் இந்தியன் ஷேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிடம். அப்புறம் வெள்ளிக்கத்தாழை இல்ல கற்றளைன்னு சொல்லுவாங்க, குரோக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள். அப்புறம் லாங் ஸ்பைண்ட் ரெட் பிரீன் வில மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள். இது வந்து இந்த சங்கரா மீனோட சேர்ந்த மீன்கள். அப்புறம் முதலை மீன், இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட வாய் வந்துட்டு முதலையோட வாய் மாதிரி ரெண்டு பீக் இருக்கும், அலிகேட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஊசி கோலா, இதோட ஆங்கிலத்துல ஹாஃப் பீக் சொல்லுவாங்க. கீழ் தாடை மட்டும் நீளமா இருக்கும், மேல் தாடை நார்மலா இருக்கும். அப்புறம் இது சூடை இல்ல தட்டை கவலைன்னு சொல்லுவாங்க. சூட கருவாடுன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கடைகள்ல கிடைக்கும். இது காமனா கிடைக்கக்கூடிய ஒயிட் சார்டின் ஒரு மீன் தான். எருமை நாக்குங்கிறது இது தட்டை வகையான மீன்கள்ல வர்றது, இந்தியன் ஹேலிபட் அப்படிங்கிறது. இது மீன் கடல்ல அடிமட்டத்துல வாழக்கூடிய மீன். காலா மீன், த்ரெட்ஃபின், இதை வந்து இந்தியன் சால்மன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாறை மீன் டிராவலின்னு சொல்ல, இது சின்ன மீன் தான், இது நிறைய கிடைக்கக்கூடிய மீன். அப்புறம் முள்ளு வாழை, வல்ஃப் ஹெரிங், ஸோ அதோட வாய் அந்த பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓனாய்க்கு இருக்கிற மாதிரி பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். வாய்க்குள்ள ஏதாவது ஒரு உயிரினம் மீன் ஏதாவது கடிச்சிச்சுன்னா எதுவுமே திரும்பி வர முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக அதோட பல்லு இருக்கும். அப்புறம் நகரை இல்லை நவரைன்னு சொல்லுவாங்க, கோட் ஃபிஷ், அதோட தாடியை பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு தாடி மாதிரி இருக்கும், அதனால இதுக்கு பேரு நகரை. சன்ரைஸ்னா அந்த காலையில பாக்குற சன்ரைஸ் கலர்ல அதோட தோள்கள் அந்த செதில்கள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த பேரு. அப்புறம் பிராண்டன் மூலங்கிறது ஆர்பிகுலர் பேட் ஃபிஷ், இது ஒரு வகையான மீன். அப்புறம் நெத்திலி, இது ரொம்ப காமனா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய மீன். இந்தியன் ஆங்கோவி, ஆங்கோவின்னு சொல்லுவோம், காமனா கிடைக்கக்கூடிய மீன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வகையான மீன் தான் இது. அப்புறம் கிளங்கான் அப்படிங்கிறது இந்தியன் ஒயிட்டிங் அப்படின்னு சொல்றது, சில்லாகோ சீகாமோ, இது பாக்குறதுக்கு கிழங்கு மாதிரி இருக்கும் ஒரு பார்க்கும்போது, அதனால லைக் பனங்கிழங்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது பேர் கிழங்கான் அப்படின்னு. இது கொடுவா மீன், ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், சீபாஸ் அப்படின்னு சொல்றது. இது இதை நன்னீர்லயே வளர்க்க முடியும், அது மாதிரி ஊர் நீர்லயும் இருக்கும், கடல் நீர்லயும் இதை பார்க்க முடியும். விள மீன் அப்படிங்கிறது அனதர் பிரீன் சேர்ந்த மீன். அப்புறம் கத்தாழை, குரோக்கர் இனத்தை சேர்ந்த இன்னொரு வகையான மீன். வௌவால், ஏற்கனவே நம்ம வெள்ளை வௌவால் பார்த்தோம், இது கருப்பு வௌவால், இதுவும் கடலோட அடிமட்டங்களை வளர்க்கக்கூடிய பாம்ப்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மடவை மீன், இதுவும் கடல்ல சில காலங்கள் இருக்கும். அப்புறம் ஸ்கேட், அடுத்த வகையான மீன், குமாரா பாறைன்னு சொல்லுவாங்க, இது பாறை வகையை சேர்ந்த மீன் தான். இது காரப்பொடி இல்ல காரல் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சில்வர் பெல்லி, இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மிக மிக அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய மீன். பெரிய மீன் கிடையாது, ஒரு சின்ன மீன் தான். அதுக்கப்புறம் இது இதோட தமிழ் பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இது இன்னொரு வகையான சார்டை, மொதக்கொண்டை, பூண்டி விரிஞ்சான், அந்த மாதிரி உள்ள பேர். அதுக்கு சங்கரா மீன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரெட்ஃபின் பிரீன், அந்த கலரு பார்க்கறதுக்கு பிங்க் கலரு, அந்த மஞ்சள் கலர் கோடு உள்ளது. இது வெள்ளை வவ்வால், ஒயிட் பாம்ப்ரெட். அப்புறம் பாறை மீன், மலபார் டிராவல்லி, வங்கரவாசி, இது பாம்பே டக்குன்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் இது மேற்கு கடற்கரையில் கிடைச்சது, இப்போ சமீப காலமாக கிழக்கு கிழக்குலையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க.
இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா குஜராத்ல நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்குது, பாம்பே கோஸ்ட்லயும் கிடைக்குது, ஈவன் மேற்கு வங்காளத்திலையும் கிடைக்குது, சில நேரத்தில் தமிழ்நாட்டுல இது இப்போ கிடைக்குது, அங்க இருந்து மூவ் ஆகி இந்த பக்கம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஓவராலா இந்தியாவில கிடைக்கக்கூடிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மீன்களை பத்தி பார்த்துட்டோம். மீன்களோட வாழிடம் அதுக்கு எவ்வளவு இடம் தேவை, கடல் பெருசுன்னு சொல்றோம் ஆனா அது வாழ்றதுக்கு எவ்வளவு இடம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அசையாம இருக்கிற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, சிப்பிகள், மட்டிகள், அப்புறம் ஆளிகள், அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்தா வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் அவங்களால வாழ முடியும், அது வந்து நகர்ந்து எங்கேயும் போகாது. அது வந்து சின்ன குஞ்சா இருக்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் அந்த தாவர மிதவைகள் மிதவை உயிர்கள் கிழங்கின மிதவை உயிர்கள் மாதிரி சிறிது காலம் தண்ணியில சுத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப செட்டில் ஆயிரும், அதுக்கு நிறைய இடம் தேவையில்லை. அப்புறம் கிளவுன் ஃபிஷ் மாதிரி மீன்களுக்கு அந்த சீயனிமோன் மாதிரி அந்த உயிரினங்கள் இருந்தா அதை சுத்தி சுத்தியே வரும். பட் பொதுவா மீன்கள் பெருசாக ஆக அதுக்கு வந்து நிறைய இடம் தேவை. அதை நம்ம ஈஸியா சொல்லணும்னா நம்ம நீங்க காடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மான்கள் இருக்க முடியும், எத்தனை புலி இருக்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரிதான் அந்த மீன்கள் வந்து அதோட உணவு பழக்க வளத்துக்கு தகுந்த மாதிரியும் அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரியும் அதுக்கான உணவு உற்பத்திய உணவு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அதுக்கு நிறைய ஏரியா தேவை. ஸோ அது ரொம்ப ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 1960களில் வந்த விசைப்படகுனால அதே மாதிரி இந்த நிறைய இந்த மடி வலைன்னு சொல்றாங்க, ட்ரால் நெட் அப்படின்னு சொல்ல, ட்ரால் நெட்டு, பட்டம் ட்ராலர், காலம் ட்ராலர், அந்த சர்ஃபேஸ் ட்ராலர், அந்த மாதிரி நிறைய ட்ரால் நெட்டு, அப்ப பர்ஸ் சீன், நிறைய கில் நெட், அந்த மாதிரி நிறைய வகையான ஹூக்ஸ் அண்ட் லைன்ஸ், அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாத முறையே இல்லை. அப்படி பயன்படுத்துறதுனால நம்ம இருக்கிற மீன்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றது, அது அதை வளர விடாம வளர அதோட அடல்ட்டு ஸ்டேஜை ரீச் பண்றதுனாலே நம்ம அதை பிடிச்சிடுறோம். இப்படியே பிடிச்சுக்கிட்டே இருந்தா அதோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போகும். பட் இப்ப உள்ள நிலைமையில அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்க மீன்கள் வந்து 61% வந்து எவ்வளவு பிடிக்கணுமோ அதை பிடிச்சிட்டோம். சில வகையான மீன்களை தேவைக்கு அதிகமாகவே பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து வளர்ந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு பெருசாகிற அளவுக்கு நமக்கு அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல, அந்த அளவுக்கு அதிகமா ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கடல் வாழ் உயிரினங்கள் முக்கியமா மீன்களோட உற்பத்தி திறன் வந்து நிறைய பாதிக்குது. பவளப்பாறைகள்லயும் அதுல சேர்த்துக்கணும் அப்படின்னா அது ஆல்ரெடி 50% அழிஞ்சிருச்சு, இன்னும் 50% தான் இருக்குது. அது 2050 முழுவதும் அழிஞ்சிடும்னு ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய காரணங்கள் இருக்குது, அதில் முக்கியமான சில காரணங்களை மட்டும் நான் சொல்றேன். அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு முக்கியமான காரணம். டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுல இருந்து வர்ற செடிமெண்ட்டு, அந்த ஆர்கானிக் மேட்ரு, வண்டல் மண்ணெல்லாம் வந்து இங்க கடலுக்கு வந்து சேராது, அதுல நிறைய சத்து பொருள் இருக்குது, அது கிடைக்காததுனால மீன் உற்பத்தி பாதிக்கும். அதே மாதிரி இங்க கடல் மீன்கள் நன்னீருக்கு போறதுக்கான வழியும் அடைக்கப்படுது, அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி மீன்களுக்கான வாழிடங்கள் அழிக்கப்படுகிறது, அது ட்ரால் நெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மக்கள் யூஸ் பண்ற ரொம்ப கொடூரமான வலைகள்ல வந்து மீன்கள் வாழக்கூடிய இடங்கள், அது பாசிகள் கடல் பாசி வாழ்ற இடமா இருக்கலாம், கடற்பொருட்கள் உள்ள இடமா இருக்கலாம், பவளப்பாறைகள் உள்ள இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் நம்ம போடுற நெட்ல எல்லாத்தையும் அரிச்சு கம்ப்ளீட்டா அரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது கிட்டத்தட்ட பாலைவன மாதிரி ஆயிரும். அது போக நம்ம இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேற்ற கழிவுகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்புறம் நம்ம எல்லா ஊர்கள்ல சிட்டி கிராமங்கள் நகரங்கள் எல்லா ஊர்ல இருந்து நம்ம குப்பைகளை கடல்ல தட்டுறோம், அப்புறம் கழிவு நீரை வெளியேற்றுறோம் எல்லாமே, அப்புறம் விவசாய நிலங்கள்ல இருந்து வெளியேற்ற நச்சு கழிவுகள் எல்லாம் சேர்ந்து கடல் தண்ணிய ரொம்ப பொல்யூஷன் ஆக்கி கெடுத்து கடல் வாழ் உயிரினங்களே வாழ முடியாத கண்டிஷனுக்கு ஆளாகிறது. இதுதான் மேஜர் ப்ராப்ளம். ஏற்கனவே நம்ம மீன் பிடிக்கிறதுனால அதிக இழப்புகளை சந்திச்சுட்டு வர்ற இந்த நேரத்துல இவ்வளவு பிரச்சனைகள் மனசுலாம் நிகழும் போது நம்ம இருக்கிற மீனே பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கோம்,
ஒரு மீனை கூட விடுறது இல்ல, சின்ன குஞ்சுன்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் பிடிச்சிடுறோம். அப்படி ஆகும்போது எதிர்காலத்துக்கான மீன்கள் வந்து நமக்கு கிடைக்காம போகுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து நம்ம மனசுல கொண்டு கவர்மெண்ட் சொல்ற சில உத்திகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். பொதுவா அந்த எந்த வலையை பயன்படுத்த சொல்றாங்களோ அப்பப்ப அந்த வலையை தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் எந்த மீன்களை பிடிக்கணும், எந்த மீன்களை எந்த சீசன்ல பிடிக்கணுமோ அப்போதான் பிடிக்கணும். எப்ப பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அப்ப பிடிக்கக்கூடாது. ஸோ அந்த நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கு. 0 to 6 நாட்டிக்கல் மைலுக்கு தான் வந்துட்டு சின்ன படகுகள் எல்லாம் பயன்படுத்தணும். 6 நாட்டிக்கல் மைல்ல இருந்து 12 நாட்டிக்கல் மைலுக்கு லான்ச் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க, சின்ன போட். அதுக்கு மேல வந்து பெரிய பெரிய லான்ச் ட்ராலெட் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா நமக்கு எதிர்காலத்துல மீன் கிடைக்கும், இல்லைன்னா நிலைமை கஷ்டம்தான். இது அடுத்த பிரச்சனைகள் என்னன்னு சொன்னப்பா, நம்ம நிறைய பூச்சிக்கொல்லிகள் யூஸ் பண்றோம். அதனால வர்ற பூச்சிக்கொல்லிகள் உரங்கள்னால வர்ற பாதிப்பு, அது வந்து ஆரம்பத்துல தாவர மிதவை உயிர்களை தான் இமீடியட்டா உள்ள போகும், அது உடம்புல தங்கும். அதுல இருந்து விலங்கின மிதவை உயிர்கள், அதுல இருந்து சின்ன மீன்கள் பெரிய மீன்கள் சொல்லிட்டு அந்த அந்த பூச்சிக்கொல்லிகள் அந்த அழி அதை வந்து மனுஷன் உருவாக்குன கெமிக்கல், அதை வந்து அழிக்கவே முடியாது, உடம்புல தங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா கடைசி அது நம்மளதான் வந்து சேருது. நம்ம சாப்பிடும் போது அந்த நச்சு பொருள் வந்து நம்ம உடம்புல வந்து தங்குது. நம்ம உடம்புல தங்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா கேன்சரு மற்ற நிறைய உடம்புல உள்ள பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப கவனமா நடந்துக்கணும். அப்பதான் நம்ம கடல் மீன்களை கடல் வளங்களை பாதுகாக்கணும், கண்டிப்பா பாதுகாக்கணும். யாருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இது கண்டிப்பா நம்மளுடைய பங்களிப்பு தான், ஒவ்வொருத்தரோட பங்களிப்பு, ஒட்டுமொத்த உலக பங்களிப்பு இருந்தா மட்டும்தான் இதை வெற்றிகரமா செய்ய முடியும். இந்த குறைந்த எனக்கு கிடைச்ச நேரத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொதுப்படையான விஷயத்த சொல்லியிருக்கேன். மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி அண்ணா, அருமையான தெளிவான உரை. கடல் மீன்கள் குறித்தும் அதன் சூழலியல் பங்கு மற்றும் சமகால சவால்கள் குறித்தும் தெளிவாக விளக்கியமைக்கு. முக்கியமாக பல கடல் மீன்களின் படங்களும் தமிழ் பெயர்களும் வெகுஜன மக்களுக்கு சென்று சேருமாறு தங்களது நேரத்தை ஒதுக்கி சேகரித்து இங்கு பகிர்ந்தமைக்கு நன்றிகள் பல.